இப்போ நம்ம தீபாவளி ஸ்வீட்டை நான் டேஸ்ட் பண்ண போறேன். அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்னைக்கு நான் கிச்சன்ல நின்று இருக்கேன்னா தீபாவளிக்காக ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் செய்து காமிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய ஸ்வீட்ஸ் நான் வருங்காலத்தில் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பதிவுகள் நீங்கள் கேட்கறது கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த வீட்டு ரெனோவேஷன் போய்கிட்டு இருக்குங்க. கொரோனா காலகட்டத்தில் அப்படியே ஸ்டாப் ஆயிருந்துச்சு. இப்போ திரும்ப வந்து வேலைகள் தொடங்கிட்டாங்க. அந்த மெஷின் ஓட்டுற சத்தம் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நான் வந்து பதிவு கொடுக்க முடியாது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதனால் அவங்க போன பின்னாடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலதாமதமாயிருது. மாலை 7 மணிக்கு பின்னாடி உட்காந்து பதிவு கொடுக்க முடியறதில்ல, வேறு வேலையில் நான் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடெல்லாம் செட் ஆகட்டும், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர் பதிவுகள் கொடுக்க ஆரம்பிக்கின்றேன். சரி, இப்போது ரொம்ப சுலபமாக சீக்கிரத்தில் தீபாவளி ஸ்வீட் செய்யணும்னா இதைத்தான் செய்யலாம். அது என்னன்னு டைரெக்டாக செய்முறைக்கு போயிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகிருச்சு, அதில் பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நெய்யில் போய் பாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேர்க்கலாம். ரெண்டும் ஒரே இதிலிருந்து தான் வந்தது. பால்லிருந்து நெய் எடுக்கலாம், அதனால் பால் சேர்த்துட்டேன். இப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னா இதை கொஞ்சம் கலந்து விடலாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். இதில் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1, 2, 3, 4, 5 கப் போல் மில்க் பவுடர் வரும் ஒரு பேக்கெட்டில். அதை இதில் சேர்த்துக்கிட்டேன். இதை இப்போது கட்டி பிடிக்காமல் நம்ம நல்லா கலந்து விடலாம். அதுலேயே நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 5 கப் மில்க் பவுடர் போட்டிருக்கோம், அதுலேயே சர்க்கரை இருக்கும். இதில் வந்து நீங்கள் 1/4 கப் போல் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அந்த இனிப்பே போதுமானது. வேணும்னு நினைக்கிறவங்க அதில் சேர்த்துக்கோங்க. இது கட்டி இல்லாமல் பாருங்கள், நான் கலந்துக்கிட்டே இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பேனில் போட்டு இன்னொரு பேனில் காமிக்கிறாங்களே, ஏதாவது கடையில் வாங்கிட்டு கோல்மால் பண்ணுறாங்களான்னு நினைப்பாங்க. இதில் நான் தெரியாதனமாக வேறு பேனில் வச்சுட்டேன், அது அடி பிடிச்சிருச்சு, அதனால் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாத்திரம். இவ்வளவு விரிவாக காண்பிக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு ஆகாதவங்க யாராவது வந்தாங்கன்னா வேண்டாத கமெண்ட்ஸ் போட்டு போயிடுறாங்க. அதனால் பாருங்கள், இப்போ கட்டி பிடிக்காமல் இதை கலந்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம இப்படி அடிப்பிடிக்க விடாமல் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டி ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் ஆன உடனே நம்ம அடுப்பிலிருந்து இறக்கி ஒரு தட்டில் நெய் பூசிக்கிட்டு, அல்லது ட்ரே இருந்ததுன்னா அதில் நெய் பூசிட்டு அதில் ஊற்றிக்கலாம். நான் இப்போது இந்த மாதிரி ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் பேப்பரும் போட்டு நெய் பூசி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் இடத்துல நம்ம பூசிக்கலாம். இதை உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் பர்ஃபி அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்படி பரப்பி விட்டுக்கோங்க. இப்போது இதில் மீதம் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் டியூயல் கலர் நம்ம கொடுக்கலாம். அதில் கொக்கோ பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடையில் எல்லாம் பார்த்துருப்பீங்க பர்ஃபி 2 கலரில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இப்போது கொக்கோ பவுடர் போட்டு இதை மாற்றிருக்கோம் இல்லையா. கொக்கோ பவுடர் போட்டு கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், பால் தெளித்து நீங்கள் மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கலாம். இதை வந்து இந்த லேயருக்கு மேலே போட்டுக்கலாம், பரப்பி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் ஆற விட்டு கூட நீங்கள் இது பரப்பிக்கலாம். இப்போது நம்ம இப்படி செட் பண்ணிட்டோம் இல்லையா, மேலே நெய் பூசி விட்டுருக்கேன் நல்லா மணமாக இருக்கட்டும்னு. ஏன்னா நம்ம சுவாமிக்கு படைக்க போகிறோம் இல்லையா மகாலட்சுமி பூஜையில், அதனால் நல்லா மணமாக இருக்கட்டும்னு நெய் பூசி விட்டுருக்கேன். இதுக்கு பேர் மில்க் பவுடர் பர்ஃபி. இதில் பொடி பொடியான இருக்கிற பிஸ்தாவை நல்லா தூவிக்கோங்க. அதுக்கு பின்னாடி பாதாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க நைஸாக, அதையும் தூவிக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க நீங்கள். இதை போட்ட பின்னாடி நம்ம என்ன பண்ணும், மறுபடியும் இதை ப்ரெஸ் பண்ணி விடணும். கையாலேயே கூட பண்ணிடலாம். இப்படி செட் பண்ண பர்ஃபியை நம்ம கொஞ்சம் நேரம்
நல்லா கெட்டி ஆகிறதுக்கு விட்டுடலாம். உங்களுக்கு சீக்கிரத்தில் கெட்டி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரத்துக்கு வச்சுக்கோங்க, நல்லா திக்காக வந்துடும். அதற்கு பிறகு நம்ம இதை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் போய் ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச பர்ஃபி ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு, அதை நம்ம வந்து இந்த பிளேட்டில் போட்டுக்கலாம். பாருங்கள், கார்னரில் கொஞ்சம் அன்ஷேப்பாக தான் இருக்கும், அதை நம்ம கட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இதில் இந்த பட்டர் பேப்பர் இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் நல்லா நெய் பூசிக்கிட்டு எடுத்தீங்கன்னா சரியாக போயிடும். இப்போது இந்த டேபிள் டாப்லேயே போட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதை சரியாக பர்ஃபி மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிகவும் எளிமையான, சுவையான, வீட்டிலே நாம் தீபாவளிக்கு செய்யக்கூடிய மில்க் பவுடர் பர்ஃபி தயாராகிருச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, இந்த பக்கம் வெள்ளை, இந்த பக்கம் ப்ரௌன், பிஸ்தா பாதாம் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், இருந்தால் கூட உங்கள் முன்னாடி நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். இப்போது நம்ம தீபாவளி ஸ்வீட்டை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்க, ஒயிட் அண்ட் ப்ரௌன், நானும் என் வீட்டுக்கார மாதிரி இருக்கோம்ல. ரொம்ப டேஸ்ட்டு, அவ்வளவு பிரமாதமாக இருக்குது. நான் ஏற்கனவே சாமிக்கு ரெண்டு துண்டு எடுத்து வச்சிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த பர்ஃபியை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது போன்று என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கோவில் மணி போன்ற பெல் ஐக்கான் பட்டனை அழுத்துங்க, அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க. அப்போ தான் என்னுடைய பதிவுகள் அனைத்துமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல் எல்லாருக்குமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, அது சொல்லிடுறேன். முன்னாடியே சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதே மாதிரி வீகா ஆன்லைன் பற்றி சொன்னாலும் பிடிக்க மாட்டேங்குது. அதனால் கடைசியில் சொல்கிறேன், தேவைப்படுகிறவர்கள் பார்க்கட்டும், இல்லைன்னா விட்டுருட்டும். இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இந்த ஸ்வீட் போல இனிய நாளாக அமையட்டும். நம்ம வீகா ஆன்லைன் பற்றி ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிகிட்டு இருக்கேன், காரணம் புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் வீகா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் வீகா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியும் விடுறேன். வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர்த்து வீஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் இருக்குது, அது கூகுளில் போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வீஹா ஆன்லைனுக்கான ஸ்பெல்லிங் தம்ப்நெயிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் அனைத்துமே வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் தரப்பட்டிருக்கு, வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் தரப்பட்டிருக்கு. எங்கள் வீஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அந்த கடையிலேருந்து வாங்கின பொருள்கள் தான், இல்லை அந்த கடை தான் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் வந்து போலியாக சொல்லப்படுவது தவறானது கூட. அதனால் அந்த போலிகளை தவிர்ப்பதற்காக தான் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். டவுன்லோட் பண்ணலன்னா திரும்பவும் சொல்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் வீஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும்
சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.